சுந்தரி சிறியலுடைய மைய கதை கிளைமேக்ஸ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குது சுந்தரி வந்து ஐஏஎஸ் வந்து படித்து முடிக்கணும் ஐ கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சிறியளுடைய மையக்கதை அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு அவங்க எக்ஸாமும் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது அதே நேரத்தில் இந்த கல்யாண விஷயமும் சரி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லலாம் அதாவது கிராமத்து பின்னான சுந்தரியை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் செஞ்சுக்கிறார் கார்த்தி அதுக்கப்புறம் வந்து அனு தண்ணை வந்து காதலிக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவரையும் ரகசியம் வந்து வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறாரு ஒரு கட்டத்தில் இந்த உண்மை சுந்தரிக்கு மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நிலையில் இப்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அணுவை தவிர மீது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது இந்த நிலைமையில் இப்போ அணுவிற்கும் வந்து சீக்கிரம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சூழல் வந்து உருவாகி இருக்குது அணுவிற்கு தெரியாமல் வந்து கார்த்தி வந்து தடுக்கக்கூடிய வேலைகளில் வந்து ஈடுபட்டுருக்கிறாரு ஆனால் சுந்தரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சரி அணுவிற்கு வந்து உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இதனால் சீக்கிரம் அணுவிற்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு அணுவுக்கு வந்து வந்து கார்த்தியுடைய முதல் மனைவி சுந்தரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனும் என்ன மாதிரி வந்து முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சுந்தரியும் வந்து ஐஏஎஸ் தேர்வு நல்லபடியாக வந்து எழுதி முடிச்சிருக்கிறாங்க இதனால் வந்து அவங்க பாசும் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால சீக்கிரம் அவங்க வந்து கலெக்டர் பதவி ஏற்பாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படுது சுந்தரி பொறுத்த வரைக்கும் சிறியலை பொறுத்த வரைக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு முக்கியமான கான்செப்டு தான் சுந்தரி வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து ஏற்கனவே கார்த்தி வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இதுதான் வந்து சீரலுடைய மெயின் கான்செப்டு ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறனால இதுக்கு மேலே இந்த சீரியலை வந்து இழுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் அந்த சீரியல் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க சுந்தரி சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மாதம் வந்து கிளைமேக்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு சீரியல் சன் டிவியில் களமிறங்குறதுக்கு ரெடியாக இருந்துகிட்டு இருக்குது சித்தடிவ் சீரியலில் யாழ்னி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சுட்டு இருந்தாங்களே தர்சனா ஸ்ரீபாலா அவங்க நடிக்கிற ஒரு புது சீரியலும் மே மாதத்துலேருந்து ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருக்குது நிறைய எபிசோடுகள் அவங்களும் வந்து எடுத்துட்டாங்க அதனால் அந் அந்த மாதிரி இன்னும் நிறைய சீரியல் ஒரு ஆறு ஏழு சீரியல் ரெடியாக இருக்கிறதுனால அதை களமிறக்கணுன்னா ஏற்கனவே ஒளிபரப்பாகிட்டு சீரியல்கள் முடிக்கணும் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் ரோஜா சீரியல் வந்து முடித்தாங்க நல்ல விதமாக டிஆர்பி போயிட்டு இருந்தாலும் ரோஜா சீரியல் முடிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு புது சீரியலில் களம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி தான் இப்போ சுந்தரி சீரியல் டாப் ஃபைவ் டிஆர்பி ரேனிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் சரி புது சீரியலில் களம் இறக்கணும் அப்படிங்கிறவங்க வேறு வழி இல்லாமல் சுந்தரி சீரியலில் முடிக்க போகிறாங்க சுந்தரி சீரியல் இன்னும் சில வாரங்கள் நிறைவடையும் அதாவது அடுத்த மாதத்தோடு சுந்தரி சீரியல் நிறைவடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது